ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தானத்தை பற்றி பல்வேறு வழியில் பல்வேறு தரப்பினர் பல தகவல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் வயிற்று பசியை போக்குற அன்னதானம் தான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்தானம் தான் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானமே சிறந்த தானம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தானத்திலேயே மிக பெரிதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுறது என்ன தானம்னா கன்னியாதானம் தாங்க. திருமணம் செய்து வைக்கும்போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண் மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கிற இந்த நிகழ்வை தான் கன்னியாதானம் இல்லைனா கன்னிகாதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அது எல்லாத்த விட உயர்ந்தது இந்த கன்னிகாதானம் தாங்க. அதுக்கு சாட்சியாக ஒரு மந்திரம் ஒன்று நான் சொல்கிறேன். தசானாம் பூர்வேஷாம், தசானாம் பரேஷாம், மம ஆத்மனச ஏக விம்ச திகுல உத்தார அப்படின்னு அந்த மந்திரம் நீண்டுட்டுருக்கு. அதாவது இந்த மந்திரத்தோட பொருள் என்னென்னா, கன்னியாதானம் செய்கிறவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகிற 10 தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளுக்கும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னியாதானம் என்று அழைக்கப்படுற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தோட பொருள். வம்ச விருத்திக்காக எம் குலவிளக்க உன்ன உனக்கு தானமா அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னியாதானம் தான் இந்த உலகில் அளிக்கப்படுற தானங்கள்லேயே மிக பெரியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டும்தான் கரையேறும். அதாவது பிறந்த பிறகு அவங்க செய்கிற கர்மா அவசம் கொடுக்கறது மூலமாக அந்த ஆத்மா கரையேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஆண் பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரோட வம்ச விருத்திக்காக அவளையே தானமாக செஞ்சு கொடுக்கறதுனால அவனது வம்சத்தில் 21 தலைமுறைக்கும் கரை சேருது. அப்படின்னா பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செஞ்சவனா இருப்பான். பெண் பிள்ளையை பெற்றவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சான்றோராலேயே சொல்லப்படுது. ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையும் கரையேற்ற வாய்ப்பை பெற்றவன் அப்படின்னு சாஸ்திரம் உணர்த்துது. தேங்க்யூ வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.